சித்தர்களின் அற்புதத்தில் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலையின் பின்புறம் அமைந்துள்ளதுதான் சேஷாத்ரி சுவாமிகளின் ஆலயம். இவ்விடத்தில் நவாபாஷான தெய்வங்களை தரிசிக்கவும் எறும்பூர் சித்தரின் ஆசியையும் அனுகிரகத்தை பெறவும் அலைமோதுகின்றனர் மக்கள் கூட்டம். வாய்ப்பிருந்தால் தரிசியுங்கள், உங்களின் வாழ்க்கை மாறும். ஓம் சிவாய நமக, சிவாய நமக. இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பொறுத்தவரையில் சில பேர் கிரிவலம் வரீங்க. கிரிவலம் வரும்போது எப்படி முறையாக வரணும்னா, சாதாரண டைம்லாம் வரலாம், அந்த மற்ற நேரமும் நீங்கள் சுற்றி வரலாம். இப்படி பார்த்தீங்கன்னா எட்டு லிங்கத்தையும் பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம். எட்டு லிங்கத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரிவலம் வரும்போது விரதம் இருந்து வாங்க. இப்போ நாளைக்கு நம்ம கிரிவலம் வர போகிறோன்னா ஒரு நாள் முன்னே கொஞ்சம் விரதம் இருங்க. ஆமாம், சிவாய நமக, சிவாய நமகன்னு சொல்லுங்கள். ஏன் வந்து சிவாய நம இல்லறத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சிவாய நமகன்னு சொல்லுங்கள். நமச்சிவாய நமகன்றது இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்களாம் சொல்லாதீங்க. சொன்னால் மோட்சம் வந்துடும். அப்படின்னா அதில் உங்களுக்கு செல்வம் ஐஸ்வர்யம்லாம் அதில் உங்களுக்கு கிடைக்காது, மோட்சம் கிடைக்கும். அதே பார்த்தீங்கன்னா சிவாய நமகன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும், முத்தி கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், எல்லாமே பூலோகத்தின் தேவையான விஷயங்கள்லாம் அதில் கிடைக்கும். ஆனால் நமச்சிவாயன்ற மந்திரத்தை யார் சொல்ல வேண்டியதுன்னா, ஞானி மகான்கள், யோகிகள், சன்னியாசிகள், அவங்களுக்கு எதுவுமே இல்லை உலகத்தில் வந்து. அவங்களுக்கு எந்த விஷயமும் இல்லை, அவனை அண்ணாமலையை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற நிலை வரும்போது அந்த மந்திரத்தை சொல்லலாம். சரியா? ரெண்டாவது கிரிவலம் வரும்போது நீங்கள் ஒரு நாள் முன்ன விரதம் இருந்துட்டு வாங்கன்னு ஏன் சொன்னேன்னா, அந்த காரியம் உங்களுக்கு நல்லா சித்தி ஆகிடும். சித்தியாகி போங்க. திபு 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 திபுன்னு ஓடாதீங்க. கிரிவலம் கிரிவலம் ஓடிக்கின்னு சிரிச்சிக்கின்னு பேசிக்கின்னு அப்படியே எல்லாம் சிரிப்பு, இவன் சிரிக்கிறது அவங்க சிரிக்கிறது அப்படி சிரிச்சின்னு போகாதீங்க. கிரிவலம் போனால் ரொம்ப அமைதியாக பொறுமையாக நீங்கள் போகணும். அந்த மந்திரத்தை உச்சரிச்சிக்கினே போகணும். சிவாய நமக, சிவாய நமகன். எங்கே நம்ம அண்ணாமலையிட்ட அந்த கிரிவலத்தில் அந்த மந்திரத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அந்த சாமி வந்து அண்ணாமலையிட்ட ஒரு பார்த்து அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த மந்திரத்தை சிவாய நமக, சிவாய நமகன்னு சொல்லிட்டு எப்போ போய் அந்த கடைசி அந்த ஈசான லிங்கத்தில் முடியும் போது அந்த அதோட மந்திரத்தை நீங்கள் இது பண்ணணும். அப்போ அது பூர்த்தி ஆகும். ரொம்ப அமைதியாக வாங்க, பரபரப்பாக ஓடி வராதிங்க. கிரிவலம் நான் முன்ன போகிறேன், நீ முன்ன போகிறேன், நீ முன்ன குழந்தைங்க போகலாம். சின்ன குழந்தைங்க வந்து மந்திரம் சொல்ல தேவையில்ல, அது சொல்ல தேவையில்ல. அது குழந்தைங்க ஜாலியாக அதுங்க பாட்டுக்கு போகலாம் வரலாம். ஆனால் அந்த குழந்தைங்க கூட நம்ம சொல்லி வரும்போது சிவாய நமக சொல்லிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அந்த சொல்லி வரும்போது அந்த குழந்தைங்கள்லாம் தீர்க்காயசு இருக்கும். ஏன்னா இப்படி கிரிவலம் வரும்போது ஒரு கண்டத்துலேருந்து தப்பிக்கலாம். நாளைக்கு ஒருத்தன் மரண அடைகிற ஸ்டேஜ் இருந்தாலும் கூட அந்த அந்த மந்திரத்தை உச்சின்னு கிரிவலம் வரும்போது ரொம்ப விசேஷம். சிவாய நமக, சிவாய நமகன்னு சொல்லுங்கள். இன்னொன்று தாத்தியம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் கோயில் வந்து நேர் திருநீர் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. நேர் திருநீர் அண்ணாமலைன்னா இந்த நிர்திலிங்கத்துக்கு நிர்திலிங்கம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நேர் திருநீர் அண்ணாமலைன்னு சொன்னால் அந்த அண்ணாமலை பேக் சைடு நான் இருக்கிறேன். பக்கத்தில் ஒரு சந்து வரும், அந்த சந்தாண்ட உள்ளே வந்தீங்கன்னா பேக் சைடில் நான் இருக்கேன், மயான பக்கத்தில். ஓம் நம சிவாய சிவாய நமஹ. 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 பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் தரும் உண்ணாமலை தாயாவுடன் நம்மர் அண்ணாமலையார் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வழிபாடு செய்கின்றோம்.
சுவாமியோட ஆலயம் பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி சுவாமியோட ஆலயம் நவபாஷன விக்கிரகம் இங்கே இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிரிவலப்பாதையில் திருநீரண்ணாமலைக்கு பின்புறத்தில் சுவாமியோட ஆலயம் வந்து அமைந்திருக்குது. இந்த சுவாமியோட ஆலயம் பார்த்தீங்கன்னா காண கிடைக்காத ஒரு நிலை இங்கே ஏற்படுது. என்ன என்ன ஏற்படுது அப்படின்னா, நம்ம நவபாஷானன்ற விஷயம், இப்போ நம்ம இந்த ஒரு காலகட்டத்தில் நவபாஷானன்ற ஒரு விக்கிரகம் நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் பழனியில் போனீங்கன்னா அவ்வளோ எளிமையாக நீங்கள் தரிசனம் பண்ண முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் இங்கே நவபாஷத்தில் செஞ்சுருக்கிறாங்க. அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அவ்வளோ எளிமையாக நீங்கள் சாமி வந்து தரிசனம் பண்ணி நல்ல கண்ணாராக பார்த்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்லும் பெற்று இந்த மண்ணில் வந்து நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சாமியோட அனுகிரகம் பெற்று பெருமான் வந்து அருள் செய்வாங்க. அதன்படியில் நீங்கள் கட்டாயம் நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணுறீங்க, கேவலம் வரீங்க, அப்படியே ஒரு இடத்து இங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் ஆன்மா உயிர்வடியும். அதான் சொல்லுவாங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் இருந்தால் தான் நம்ம இந்த கலியுகத்தில் வாழ முடியும். அதே மாதிரி அருள் இருந்தால் தான் சுவாமியோட அங்கு நம்ம முக்தி பெற்று போகிறப்ப அருள் வேணும். அப்போது பொருளும் அருளும் சேர்ந்து நம்ம இங்கே இங்கே கிடைக்குது அப்படின்றப்போ நீங்கள் அதை அரிய வாய்ப்பை நீங்கள் சுவாமியோட திருவடியை பின் பற்றி நீங்கள் சுவாமியை வந்து வழிபாடு செய்யணும். போற்றியோம் நம்ம சிவாய. நான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் சொல்லுவாங்க தானிப்பாடி. இப்போ இங்கே வந்து நான் என்ன வந்து இங்கே ஒரு தரம் தரும் பிள்ளையார் கோயிலில் பூஜை பண்ணுறேன். சுவாமி வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வழிபாடு மண்டல பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்டதுங்கன்னா இங்கே வந்து இங்கே வழிபாடு செஞ்சு சுவாமி வந்து பேரோட வழிபாடு செஞ்சு சிறப்பாக வழிபாடு முடிஞ்சிருக்கு. எல்லாம் குருநாதருடைய அதாவது திருவருள் தான். போற்றுவோம் நம்ம சிவாய். என்னங்க எல்லாருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஐயாவை வந்து இங்கே எளிமையாக நீங்கள் தரிசனம் பண்ணிட முடியாது. நீங்கள் இதே நீங்கள் வந்து எறும்பூர் போனீங்க அப்படின்னா சுவாமி அவ்வளோ எளிமையாக நீங்கள் பேச முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் இங்கே அப்படி இங்கே அப்படி இல்லை, ஆனந்தமாக இருக்கார் சுவாமி, எளிமைக்கு எளிமையாக இருக்கிறாங்க. நம்மளுக்கு கேட்ட என்ன நம்ம என்ன எண்ணங்கள் நம்ம நினச்சிட்டு அவர் நோக்கி வரோமோ அதை தானாகவே சரி செஞ்சுக்குது, தானாகவே அதுக்கான செயல்கள் நடைபெற்று ஆரம்பிக்குது. அதனால் சித்தர்கள் வழிபாடு சாதுக்கள் சாதுக்கள் தரிசனம் பாவ விமோசனம்னு சொல்லுவாங்க. அது எங்கே எல்லாருமே இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில், அப்போ குறிப்பாக சாதுக்கள் சன்னியாசிகள் இங்கே இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாம் ஒரு சேர சுவாமியோட அனுகிரகம் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அது நீங்கள் வந்து கண்ணார பார்த்து நீங்கள் வந்தால் தான் உணர முடியும். வந்து உணர்ந்து சுவாமியோட அனுகிரகம் பெற்று நோயற்ற பாகம் இங்கே எல்லாராலையும் வர முடியாது. நீங்கள் வரணும்னு நினச்சா கூட வர முடியாது. ஏன்னா நம்ம பூர்வ ஜென்மம் புண்ணியம் இருந்தால் மட்டும் தான் அங்கே சுவாமி கிட்ட வர முடியும். அனுகிரகம் வேணும். அதான் ஆமாம், மாணிக்கவாசல் பெருமான் சொல்லுவாங்க, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னா, அவன் அருள் இருந்தால் தான் சுவாமி வந்து எதுவுமே சேவிக்க முடியும். எங்கேயுமே சரி இயல்பாகவும் சரி. அப்போது சுவாமியோட வந்து இப்போது இன்னொன்று சொல்லியிருக்காரு மாணிக்கவாசகர், காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மினே அப்படின்னா, நேரமும் காலமும் வீணாக போயிட்டுருக்குது, நம்ம இறை வழிபாட்டு இறைவனை வணங்கி இறைவனத்தில் போய் சேர்றதுக்கான வழியை நம்ம இன்னும் அதாவது துரிதப்படுத்தி நம்ம பார்க்கணும், இறைவனை வணங்கணும். அது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு ஒரு சைவனுக்கும் முக்கியமானது. ஆமாம், என்ன சாமியோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான புண்ணிய பலன் இருக்குது, வினைகள் இருக்குது, அது நம்ம நம்மளுக்கே தெரியாது. ஆனால் நம்ம சாமியை வந்து பார்க்குறப்ப அவரோட அனுகிரகம் கிடைக்கிறப்ப அது சுவாமி வந்து அதை சரி செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதான் சொல்லுவாங்க, சொல்லும் செயலும் எந்த ஒரு மனிதனுக்கு உண்மை ஒன்றா இருக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. அப்போது இறைவனிடத்துலையும் அதுதான் உண்மையான வேண்டுதலுக்கு சுவாமி என்ன பண்ணுவாருன்னா என்றைக்குமே ஆள் கொடுப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிறர் நம்ம வந்து ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா சுவாமி அனுகிரகம் பரிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பா முதல்நிலை ஆரம்பிக்கும். ஆமா, அவங்க வந்து போனவனே முதல்நிலை ஆரம்பிக்கும். என்னன்னா அவங்களுக்கு அறியாமை இருப்பாங்க, அவங்க சைவத்துக்கு வர்றதுக்கான முழுமையா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட அமையும், சொல்ல முடியாது. ஆமா அமையும்.